அண்ட் வெல்கம் டு அரைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல பாத்தீங்கன்னா வித்தியாசமான ரெசிபிலாம் செஃப் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி நிறைய ரெசிபிலாம் கேட்கறதுக்காக இன்னைக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நோ மோர் வெயிட்டிங், நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க செஃப்? இன்னைக்கு ஒரே குழப்பத்துல ஆழ்ந்து போன மாதிரி நிக்கிறார். நல்லா இருக்கே செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா. உங்க டிரஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப வீட்ல போய் சுத்தி போட சொல்லிருங்க. ஐயோ, தேங்க் யூ சோ மச் செஃப், அவ்வளவு நல்லா இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி செஃப். இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் தி டே, அதையும் நானே சொல்லிடுறேன். ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டு வந்து நம்ம சுவையா எப்படி பண்றது? இன்னும் அதிகமா நம்ம தேங்காய் அரைச்சு தானே போனோம், அந்தோட சுவையை இன்னும் அதிகமா கூட்டணும் அப்படின்னா, நம்ம கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல, அதை சேர்த்துங்க. தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் சேர்ப்போம்ல, அது கூட கொத்தமல்லியோட தண்டியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு, அதிகமாக சேர்த்துக்க வேணாம், ரொம்ப பச்சை கலரில் வரும். கொஞ்சம் கம்மியாகவே கொஞ்சமாக சேர்த்து பாருங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்லா அரைச்சிட்டு நம்ம கூட்ட நம்ம பருப்பில் கொதிக்க விடும்ல, அதேமாரி கொதிக்க விடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சுவையாகவே இருக்கும். ரொம்ப சுவையான ஒரு டிப்ஸ் சொல்லியாரு. இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் காலர் தான் லைன்ல இருக்காங்க. ஒரு ஃப்ளோல நான் அப்பப்போ இப்படிதான் ஏதாவது பண்ணிடுறாங்க, கண்டுக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். மேடம் வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேரு சேலங்க. சேலம் ஜெயாங்க பேரு. சேலம் ஜெயாங்களா உங்க பேரு? ஆமாங்க. சூப்பர்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்மா, நன்றிமா. சமையல் என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? எங்க வீட்டுல கீரைங்க. பூரி சரியாவே வரல. பூரி வந்து நல்ல புஸ்னு வரணும் அப்படின்னா, அது கூட கொஞ்சமாக ரவை சேர்த்துங்க. ரவையே வறுத்துட்டு பவுடர் பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு பவுடர் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே பவுடர் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாவே போதும். இப்போ ரெண்டு போல் அந்த அளவில் நம்ம கோதுமை மாவு போடுறோன்னா, ஒரு அரை குழிக்கரண்டி ரவை அது கூட சேருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிட்டு போட்டு பாருங்க, நல்ல புஸ்னு அப்படியே நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. மிஸ்ஸஸ் லதா ராமநாதன் ஃப்ரம் மந்தவெளிமா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. நவராத்திரி வாழ்த்துக்கள் மேடம் எல்லாருக்கும். தேங்க் யூ சோ மச் மா, உங்களுக்கும் எங்க புத்தியோகம் சார்பா நவராத்திரி வாழ்த்துக்கள் மா. என்ன ஸ்பெஷல் நவராத்திரிக்கு? டெய்லி ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபி எல்லாம் செஞ்சிருப்பீங்களே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எங்க வீட்ல கொலு இல்ல, எங்க அப்பா வீட்ல எல்லாம் உண்டு. ஓ சரி சரி, ஓகேங்கம்மா. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? நான் வந்து செட் தோசையோட ரெசிபி வேணும் மேடம். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ரெசிபிஸ் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்தா போட்டோஸ் அனுப்புவோம். கண்டிப்பா ஒரு நாள் கொடுக்குறேம்மா, கண்டிப்பா ஒரு நாள் கொடுக்குறேன். கவனிங்கம்மா, நான் இப்ப நான் சொல்றேன். தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப நன்றிம்மா. செட் தோசை கேட்டிருக்காங்க. செட் தோசை வந்து இந்த மாதிரி கூட செய்யலாம், ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமா மஞ்சத்தூள், இஞ்சி அரைச்சது, கொஞ்சமா மிளகுத்தூள், அவ்வளோதான், வேற எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் தோசை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றி பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும்.
இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக இஞ்சி நல்லா நைஸாக அரைச்சது, அதுவும் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள், அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மேடம், நான் சேலையூர்ல இருந்து ராணி பேசுறேன் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? ஓகே மேடம், தேங்க் யூ மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி? நான் டெய்லி உங்க ப்ரோகிராம் கண்டிப்பா பாப்பேன் மேடம். ரொம்ப சந்தோஷமா, தொடர்ந்து இதே மாதிரி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கம்மா. சரி மேடம், சார் கிட்ட பேசலாம் மேடம். ஆ பேசுங்கம்மா, இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார். வணக்கம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசினீங்க, நீங்க பேசுறது எனக்கு புரியும். ஓ சரி சார், தேங்க் யூ சார். என்ன என்ன சமைச்சீங்க வீட்ல? இன்னைக்கு சார் மீன் குழம்பு சார. அட சூப்பர். மீன் குழம்பு? மீன் வறுவல் சார். ஓ மீன் குழம்பு, மீன் வறுவல். என்ன மீன் வாங்குனீங்க? கானாங்கத்தை மீன் சார். கானாங்கத்தை மீன்ங்களா? ஆமா, முள்ளே அதிகமா இருக்காது இல்ல அதுல? நான் சொல்றேன், காளான் கிரேவி இந்த பானிபூர் கடைகள்ல விற்பாங்களே, அதுக்கு வந்து காளானை ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணும்போது எப்படின்னா, இஞ்சி பூண்டு விழுந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக ஒரு ஜூஸ், கொஞ்சமாக ஜூஸ் விட்டுங்க, உப்பு, மிளகாத்தூள், மைதா மாவு, சோள மாவு, சோள மாவு கம்மியாக இருக்கணும், மைதா மாவு அதிகமாக இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. பச்சை பட்டாணி இருக்குல்ல, இல்லை வெள்ளைப்பட்டாணி, அது ஒரு கால் கிலோ, அந்தளவு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊற வச்சுருங்க. மறுநாள் அதை நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே தண்ணியாக கரைஞ்சிரும். அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம், தக்காளி அது நல்லா வேக வச்சுருங்க. ஒரு தாளி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிங்க. ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் அதை வதக்கிட்டு இதில் போட்டிங்கன்னா அதில் தெரியவே தெரியாது, நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டவே போதும். அதுக்கப்புறமா நம்ம காலை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அது குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷர்மிலா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? விழுப்புரத்துல இருந்து கால் பண்றோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, தேங்க் யூம்மா. நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களா? ஆ பண்ணுவோம். சூப்பரா பண்ணுவீங்களா சொல்லுங்கம்மா, சூப்பரா சமையல் பண்ணுவீங்களா? ஓரளவுக்கு. ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? வேர்க்கடலை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுங்க. ஊற வச்சு அதை நல்லா அரைச்சிட்டு அதோடய பால் எடுத்துங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நல்லா திக்காக, தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி அரைச்சிட்டு திக்காக ஃபஸ்ட்டு பால் எடுத்துங்க. அந்த வேர்க்கடலை வடிகட்டுறீங்களா அது வேணும், அது எடுத்து வச்சுங்க. அந்த பால் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க, கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று நாலுமா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அதில் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அதிலே கொஞ்சமாக புளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் அதிலே போட்டு உப்பும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை அதிகமாக சேர்த்துங்க. புளிப்பு, உப்பு, உரப்பு அது மட்டும் பார்த்துக்கிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு இந்த இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல நல்லெண்ணெய் போடுறோம், கடுகு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதங்கினோடனே இங்கே நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்குல்ல அது இது கூட போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கல்ல அந்த பால் எடுக்க சொன்னேன் அதை எடுத்து இது கூட போட்டு இன்னொரு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
வணக்கம் மேம், என் பேர் நந்தினி. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மேம் சென்னை மேம். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? வீட்ல மஷ்ரூம் பிரியாணி மேம். பா, இன்னைக்கு தான் ஒரு காலர் வித்தியாசமான ரெசிபி சொல்லிருக்காங்க. ஓகே, என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? மேம் மட்டன் பிரியாணி செய்யறோம், பட் டேஸ்டே வர மாட்டேங்குது மேம். அந்த மட்டன் ஸ்மெல்லு வர மாட்டல, மட்டனோட அந்த இப்போ ஹோட்டல் எல்லாம் செஞ்சா சம்திங் டிஃபரன்ஸ் இருக்கு, பட் அந்த ஒரு அரோமாவே கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஒரு டேஸ்ட் வரல, மட்டனோட அந்த ஸ்மெல்லே வரல. ஓகே மா, செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா. வணக்கம் மா. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். உங்க ஷோ பாத்துட்டு இருக்கோம் சார், நல்லா டிஃபரெண்டா சொல்லிட்டு இருக்கீங்க சார், எல்லாம் நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. மட்டன் பிரியாணி கவுச்சி வாசனை வரல. ஆமா சார, அது என்ன சொல்லுங்க? சிக்கன் செஞ்சா சிக்கன் ஸ்மெல் வருது, பட் மட்டன்ஸ்னா மட்டனும் வர மாட்டேங்குது, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். சரிங்க, ரொம்ப நன்றிமா. மட்டன் பிரியாணி பண்ணும்போது மட்டன் வாசனை கண்டிப்பாக வரதான் செய்யும் சிக்கனை விட. மட்டனை நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சு வேக வச்சிங்க. அந்த தண்ணியை நம்ம அரிசிக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த மட்டன் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றி பாருங்களேன். நீங்கள் வெறும் தண்ணிக்கே மட்டனோட பிரியாணியோட வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதுதான் வந்து டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் பாக்யலட்சுமி. ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பெரம்பலூர்ல இருந்து கால் பண்றேன்ப்பா. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. நான் இன்னைக்கு வந்து இது புடலங்காய் சாம்பாரும் சேனக்கிழங்கு வறுவலும் பண்ணிருக்கேன். எனக்கு சார் கிட்ட என்ன கேக்கணும்னா, சேனக்கிழங்கு வந்து மட்டன் கட்லட் மாதிரி அது ஒரு டிசைனா வறுக்கிறாங்கப்பா, அந்த கிரேவி கேக்கணும். ஓகேம்மா, அத வந்துட்டு நான் ஊத்துனா மொட்டு மொட்டுன்னு வருது. என் தங்கச்சி அதே மாவு நல்லா அழகா ஹோட்டல்ல சொல்ற மாதிரி போல் டைப்ல சொல்றா, சூப்பர் சூப்பர், வெரி குட். ரொம்ப 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 நன்றிமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருந்தேன், பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. உங்க தயவுல நீங்க சொல்றதெல்லாம் சமைச்சு பார்த்து நாங்க இப்ப கொஞ்சம் புஷ்டி ஆக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. தோசை நீங்க ஊத்துற, என் தங்கச்சி தோசை ஊத்துனா அதே மாவு சூப்பரா வருது. சரி, ஒரு நாள் கூப்பிட்டு நீங்க தோசை மாவு மிக்ஸ் பண்ணிருங்க, இந்த தோசை ஊத்தி பாக்க சொல்லுங்க. சரி சரி சரி, கவனிங்க நான் சொல்றேன். மொத்து மொத்துன்னு வராது, வேற ஏதோ நடந்திருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இட்லி மாவு எப்படி இருக்கு, நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்கும்ல, தோசை மாவு அதேமாரி இல்லாம கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸ் படுத்திட்டு அது கூட கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிட்டனாவே போதும். ரவையை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டப்பால, ஒரு ஸ்பூன் அதில் போட்டு தோசை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தோசை சுட்டு பாருங்க, நல்லா கிறிஸ்பா இருக்கும், நல்ல கலரா வரும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. நாங்க ஈரோடு மாவட்டம் இருந்து புளியம்பட்டில இருந்து பிரேமலதா பேசுறேங்க. பிரேமலதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, உங்க குரல் கேட்டோடனே எனர்ஜியே வந்துடுது. ஐயோ ரொம்ப நன்றிமா, ரொம்ப ரொம்ப நன்றிமா, தேங்க்யூமா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? எங்க வீட்லயும் சாம்பார் தண்டிக்கிய பொரியல். ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா செஃப் கிட்ட? நான் இந்த ரசகுல்லா பத்தி சாரிட்டு கேட்கலான்னு இருக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் ரசகுல்லா யாருமே கேட்டதில்லன்னு நினைக்கிறேன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலர் கேட்டிருக்கீங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. கவனிங்கமா நான் சொல்றேன். எனக்கு கண்டிப்பா அதே மாதிரியே சொல்லிடுறேன். ரசகுல்லா வந்து
ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வீட்லேயே கூட நம்ம பண்ணலாம். பாலை 2 லிட்டரு அந்த மாரி பண்ண அந்த மாரி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. 2 லிட்டரை 1 லிட்டர் ஆகணும். நல்லா திக்காக காய்ச்சணும். காய்ச்சினதுக்கு அப்புறமே கொஞ்சம் சூடு கம்மியாக ஆகும் பாருங்க. அந்த டயத்தில் எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிட்டு அதில் புளிஞ்சிங்கன்னா அது அப்படியே திரிஞ்சு போயிடும். அப்போ லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிடுங்க. துணியில் வடிகட்டணும். துணியில் வடிகட்டிட்டு ஒரு 1/2 டே நல்லா புளிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதில் தண்ணியே இல்லாமல் இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறமா அதை எடுக்கணும். நல்லா புளிஞ்சிடணும். 1 சொட்டு தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் உருண்டையாக போட்டிங்கன்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடும். தண்ணியே இருக்கக்கூடாது. எடுத்துட்டு அதை நல்லாவே நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்சிங்கன்னா அது அப்படியே உருண்டை மாதிரிக்கே வரும். பெரிய நம்ம பூரிலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி உருண்டை வரும். அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுங்க. கொஞ்சமாக உப்பு கூட ஒரு பிஞ்சளவு உப்பு கூட போட்டுக்கலாம். வேறு எதுவுமே வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம சர்க்கரை இருக்குல்ல ஒரு சர்க்கரை பாகு எடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் சர்க்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க உள்ள 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரிக்கே வரும். அந்த அதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா அந்த இது ட்ரை ஆகாமல் இருக்கணும். அது கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரசகுல்லா நம்ம போட்டிருக்கோம்ல இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வெள்ளை சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு வெள்ளை சர்க்கரை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதை இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த சர்க்கரை பாகில் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் ஆனந்தி. ஆனந்தி, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. 12 மணில இருந்து பாத்துட்டு நிகழ்ச்சி பாத்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிமா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ரெசிபி கேட்க போறீங்க? சாம்பார் வாசனையே எப்படி வச்சாலும் வாசனை வர மாட்டேங்குது. ஓகேம்மா. என்ன சமைச்சீங்க வீட்ல? சரிமா, கவனிங்க நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. சாம்பார் வந்து வாசனையா கண்டிப்பா தான் வரும். தனியா தூள் 2-3 டிப்ஸ் சொல்றேன். தனியாத்தூள் அதிகமாகவே சேர்த்துங்க. இப்போ 2 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா 2.5 ஸ்பூன் போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை விட முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரம்பருப்பு இருக்குல்ல அதை நல்லா நெய்யில் போட்டு வறுத்தாலும் சரி, இல்லை வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்தாவே போதும். அப்போவே நல்லா வாசனை வந்துடும். அதுக்கப்புறமா அதை வேக வச்சிங்கன்னா இன்னும் சாம்பார் வாசனை, இந்த தனியாத்தூள்லாம் சேரும் போது வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். சாம்பார் பவுடர்லாம் இருக்குல்ல அதை லாஸ்ட்டாக தூவுனாவே போதும். வெறும் சாம்பார் போட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. வெறும் தனியா இருக்குல்ல, தனியா 2 சிவப்பு மிளகாய் கருவேப்பில, வேற எதுவுமே வேணாம். இதை நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிட்டு நீங்க சாம்பார் செஞ்சதுக்கு அப்புறம் மேலே போட்டு பாருங்களேன், அவ்வளோ வாசனையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபிலாம் சொன்னீங்க ஷெஃப். சாம்பாரை வந்து அதுக்கு ஒரு 2-3 டிப் மாதிரி சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.